அந்த பகுதியில் செல்வாக்கு உள்ள ஒரு நபராக இருந்தவர் கொளத்தூர் மணி அண்ணன். அவர் திராவிடர் கழகத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளராக இருந்தார். நான் ஈரோடு மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய மாணவரணி அமைப்பாளராக நான் இருந்தேன். அந்த வகையில் நாங்கள் கட்சி ரீதியாக சந்திக்கும் போதும் மற்ற தொடர்புகளின் போதும் அண்ணனோட அறிமுகம் இருக்குது. ஒரு முறை கொளத்தூர் மணி அண்ணன்ட்டு நான் கேட்குறேன், அண்ணா நான் வீரப்பனை சந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறேன், அதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு. வீரப்பனை சந்திக்கிறதுல ஒரு பெரிய சிரமம்லாம் கிடையாதுங்க, பார்க்கலாம். ஏன்னா அடிக்கடி நம்ம ஊர் பக்கத்தில் தண்டாவுக்கு வர்றாரு, தார்காட்டுக்கு வர்றாரு, கத்திரிப்பட்டிக்கு வர்றாரு, பஞ்சாயத்து பேசினார், இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் கராத்தே கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான டீம் போய் சில பேரை பிடிச்சிட்டு வருவாங்க, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னே நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு ஜெயிலில் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். பார்க்கணுன்னா ஆமாம், வீரப்பனை பார்த்தா அதுக்கு பின்னால் காவல்துறை சும்மா இருக்காது, ஏதாவது ஒரு வழக்கை போட்டு உங்களை சிக்கலுக்கு உள்ளாக்குவாங்க, அதுக்கு நீங்கள் தயாருன்னா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் வந்து எதையும் யோசிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாங்கிறத விரும்ப மாட்டார், உடனடியாக பதில் அவர் சொல்லணும். அதை மனசில் வச்சுட்டு சரிங்கண்ணா நான் அதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. தயாராக இருக்கேன்னு சொல்லி தயாராக இருக்கேன் நான். அடுத்த என்னார், நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் போகாது, நானும் தயாராக இருக்கணும். ஏன்னா என்னையும் சும்மா விட மாட்டாங்க, உங்கள் மூலமாக தான் தொடர்பு கிடச்சின்னு தெரிஞ்சால் எனக்கும் ஒரு வகையில் சிக்கல் கொடுப்பாங்க. இப்படி சிக்கலுக்கு பயந்துக்கிட்டு இருந்தால் அந்த வீரப்பனுங்கிற நபர் யாருன்னே தெரியாமல் போயிடும். பார்ப்போங்க, முயற்சி பண்ணுவோம், அதுக்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னா. அப்புறம் அடுத்தடுத்த வேலைகளில் நாங்கள் போயிட்டோம். அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு ஈரோடு வருவார். ஈரோட்டில் அப்போ மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளராக இருந்த ரத்னசாமி அண்ணன் அப்படின்னு ஒருத்திருக்காரு, அவனுடைய கடையில் தான் வந்து உட்காந்து பேசுவோம். மாலை நேரங்களில் நாங்கள் சந்திக்கிறது வழக்கம். இப்படி சந்திக்கிட்டு இருக்கிற நேரங்களில் வீரப்பனை பற்றி பல்வேறு விதமான காவல்துறை சொல்லக்கூடிய செய்திக்கு முரண்பாடான ஏர் எதிரான செய்திகள் அண்ணன் மூலமாக எனக்கு வரும். அதையெல்லாம் அப்போ அந்த காலகட்டங்களில் நான் வேலை செய்தேன். போலீஸ் செய்தி, கழுகு, தளபதி இந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாமே எழுதுவோம். இப்படி எழுதிட்டு இருக்கிற கட்டத்தில் தான் 93 வீரப்பனை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொளத்தூர் மணி அண்ணன் மூலமாக வருது. அதற்கு முன்பாகவே வீரப்பனுக்கும் ஒரு பத்திரிகையாளனை சந்திக்கணும் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு. ஏன்னா அவருடைய வரலாறுகளில் ஒரு 5-6 ஆண்டுகளில் தொடர்ந்து வரக்கூடிய எல்லாமே போலீஸ் தரப்பில் கூடக்கூடிய செய்திகளாக மட்டும்தான் இருக்கும். வீரப்பனுடைய தரப்பில் என்ன நடக்கிறது வெளியில் யாருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களும் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வீரப்பனை சந்திக்கிற அந்த பழங்குடி மக்களோ அந்த ஊரை சேர்ந்த மக்களோ என்ன நடந்துன்னு தெரியும், அவன் வந்து வெளியில் அந்த செய்தியை சொன்னால் தனக்கு ஆபத்துங்கிறனால அதை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வெளியில் எந்த செய்தியும் வராமல் இருந்தது. இந்த கட்டத்தில் ஒரு பத்திரிகையாளனை சந்திக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. அதுக்காக நாக்கியன் தண்டா அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு, அவர் வந்து வயதில் மூத்தவர், அந்த ஊரில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபர், வெளியூர் தொடர்புடையவர், கிறிஸ்துவ மதத்தில் இருந்தார். அதனால் வாரம் வாரம் மேட்டூரில் சர்ச்சுக்கு போகிறது ஒரு வழக்கம். ஏன்னா அவர் வந்து லம்பாடி அப்படிங்கிற ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர், மதம் மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் இருக்கார். அப்போ அவர் தன்னுடைய சர்ச்சுக்கு போனது வந்ததெல்லாம் பேசும்போது அங்கே ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் அப்படிங்கிற சொல்கிறாரு. அவரை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு விருப்பம் கேட்குறாரு. பெஞ்சமின் அப்பாத்துறை அப்படின்ட்டு, இப்போ அவங்க மகவோட நான்சி இங்கே சென்னையில் தான் இருக்காங்க, அவங்க ஊடகத்துறையில் தான் இருக்காங்க, அவங்க அப்பா தான் பெஞ்சமின் அப்பாத்துறை. அந்த பொண்ணு அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிற பொண்ணாக இருப்பாங்க. அவர்கிட்ட பேசுகிறாங்க, அவர் முதல்ல சரிங்கிறாரு. அடுத்த ஒரு வாரத்தில் ஐயோ நான் வர முடியாது, எங்கள் வீட்டிலெல்லாம் பயப்படுறாங்கன்றாரு. அதுக்கு பிறகு இந்த செய்தி சொன்னதுக்கப்புறம் அவரே சொல்கிறார், கொளத்தூர் மணி அண்ணன் உனக்கு தெரியுமா, அவர்கிட்ட சொல்ல அவர் ஏற்பாடு பண்ணுவாருங்க. வீரப்பனே சொல்கிறார், ஏன்னா கொளத்தூர் மணி அண்ணனுக்கும் வீரப்பனுக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லை, ஆனால் இவரை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி இவருக்கு தெரியும். அந்த அடிப்படை சொன்னால் அவருக்கு கொளத்தூர் மணி அண்ணன் தெரியும். மணி அண்ணன் சொன்னேன், இப்போ ஏற்கனவே நான் கேட்டு வச்சிருந்த அடிப்படையில் எனக்கு தகவல் சொன்னார். 1993 ஏப்ரல் 3 இரவு நாங்கள் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடாக அன்றைக்கி கொண்டு வந்து கொளத்தூர் மணி அண்ணன் தான் வனத்துறையினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த நாக்கியானந்தராங்க ஊரில் கொண்டு வந்து என்னை விட்டு வராரு. அங்கிருந்து சின்ன பொண்ணான் என்னை பார்த்து சந்திச்சு பேசுகிறது. அவர் கொஞ்சம் வயதானவர், இரவு நேரத்தில் காட்டுக்குள்ளே வர முடியறனால சுப்பன் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் அவருக்கு சொந்தக்காரர், அவர் மூலமாக என்னை காட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாரு. மறுநாள் காலையில் சின்ன பொண்ணை நாங்கள் வந்துடுறாரு. இரவு ஒரு 12 மணிக்கு நான் காட்டுக்குள்ளே போய் சேர்றேன். வீரப்பன் குழுவை சேர்ந்த ஒரு 4 பேர் அங்கே இருக்காங்க. எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு போகிறீங்க? இரவு சாப்பாட்டை முடிச்சுட்டு ஒரு 8:30 to 8:45 நாங்கள் ஆரம்பிச்சிருப்போம். 12:00 to 12:30 அந்த நேரத்தில் ஒரு 3-3.5 மணி நேரம் நாங்கள் காட்டுக்குள்ளே நடந்திருப்போம், 4 மணி நேரம் நடந்திருப்போம். அந்த நேரத்தில் நாங்கள் காட்டுக்குள்ளே போய் சேர்ந்துறோம். அவங்க இருந்த எல்லை ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வரும். தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய பாலாறு கரையில் தான் ஒரு இடத்துல சந்திக்கிறோம். சந்திச்சு அங்கே நாங்கள் போனதுக்கு பிறகு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோங்கிறது, எங்களுக்கு அடிப்படையில் டீ எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. டீ சாப்பிட்டு எனக்கு அப்போ தான் நம்ம இப்போ ஒரே ஒரு மாடல் என்ன, கேப்டன் பிரபாகரன் படத்தில் மன்சூர் அலிகான் தான் வீரப்பனாக நம்ம கற்பனையில் இருந்த ஒரு கேரக்டர். அங்கே குதிரை வரும், மோட்டர் சைக்கிள் வரும், ஜீப் வரும், உள்ள செட்டு போட்டிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்தா அங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் தரையில் எல்லாம் பொருள் அங்கேயும் கிடக்குது. மண் தரையிலேயே ஒரு குழியை எடுத்து அந்த குழியில் அடுப்பு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. சுற்றிலும் புதர், அந்த புதருக்குள்ளே வெளிச்சம் இருக்குது, அது பக்கத்துலேருந்து பார்த்தா கூட தெரியாது அந்தளவுக்கு அடர்ந்த புதர். அந்த மாதிரியான சூழல் இருந்தது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது.
இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் இரவு ஒரு ஒரு மணிக்கு மேலே அங்கேருந்து ஒருத்தர் கிளம்பிட்டார், துப்பாக்கியோடு ஒரு கிளம்புனார். கிளம்பி போயிட்டு நான் வேறு ஒரு முகாமில் தகவல் சொல்லுவேன், அங்கேருந்து அண்ணன் இருக்க இடத்துக்கு போகும், அண்ணன் காலையில் வந்துடுவார் அப்படின்னாங்க. இரவுக்கு நாங்கள் பயணத்துக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்தோம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் பல் விளக்கிட்டு அந்த பலாற்றில் முகம் கழுகிட்டு இருக்கிற அந்த நேரத்துலேயே வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க ஒரு 14-15 பேர் எதிரில் வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு அந்த ஆற்றங்கரையில் ஒரு பகுதியில் நமக்கு தெரியும், திடீர்னு இன்னொரு வெளியில் உள்ளே போயிடுவாங்க, அப்புறம் வெளியில் வருவாங்க, அந்த ஆத்தோரத்தில் வருவாங்க, உள்ளே போயிடுவாங்க, இப்படியே மாறி மாறி வந்துட்டுருக்கு. காக்கி சீரோடையும் பச்சை சீரோடையும் கலந்து வந்தீங்கன்னா எனக்கு முதல்ல போலீஸ் தான் அப்படின்னு நான் நினச்சேன். யாரோ வர்றாங்க போலீஸ் மாதிரி தெரியுதுன்னா, அப்புறம் இல்லை நம்மளே தான் வர்றாங்க, போலீஸ்லாம் இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு புதர்க்குள் இருந்து வீரப்பன்கிட்ட வந்தாங்க, வணக்கம் சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு வந்துட்டு தவமாக தவம் இருந்து கொண்டு வர வச்சுருக்குறோம் அவர் சொல்கிறார். ஓகே, இந்த காட்டுக்குள்ளே என்னை சந்திக்க தைரியமாக ஒருத்தர் வருவாரா அப்படிங்கிற எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நிறையா முயற்சி பண்ணி நாங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டோம், நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்புறம் இயல்பாக பேச ஆரம்பித்தார். வழக்கமாக முதல் சந்திப்பிலேயே டீ சாப்பிட்றீங்களா இதுதான் அவருடைய வழக்கம், அங்கிட்டே தான் டீ சாப்பிடுங்க அப்படின்னாரு. ஏற்கனவே தேநீர் குடிச்சிருந்தாலும் திரும்ப தேநீர் போட்டு கொடுத்தாரு, குடித்தேன். அப்போது ஒரு அச்சம், எனக்கு சின்ன ஒரு அச்சம் இருக்குது, ஆள் சிரிக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு, மற்றவங்களோட யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. இதனால் நம்ம எதுவும் தேவையில்லாமல் முதல்ல சிக்கல் வர மாதிரி கேள்வி கேட்டக்கூடாதுனால நான் முன்ன சின்ன பொண்ணுங்கிட்டே சொல்லியிருந்தேன், நீங்கள் நாளை காலையில் வந்துருங்க, ஒரு 9-10 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் நீங்களும் அவரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி பேசலாம் என்னங்கிறத பற்றி நான் முறைப்படுத்திக்கிட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு அவரும் வரேன்ட்டு இருந்தார். அதே மாதிரி காலையில் 1 மணிக்கு நாங்கள் சாப்பாடெல்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம கற்பனையில் என்ன பார்த்தோன்னா சாப்பாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க, தேங்காய் இருக்கும், வெங்காயம் இருக்கும், கத்திரிக்காய், தக்காளி, முருங்கை இது மாதிரிலாம் இருக்கும், பருப்பெல்லாம் இருக்கும், இப்படி தான் சாம்பார் சாப்பாடு செய்வேன். அந்த காட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. காலையில் ஒரு 7:45 வரைக்கும் டீ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 8 மணிக்கு பிறகு சாப்பாடு ஒரு இடத்துல செய்கிறாங்க, இன்னொரு இடத்துல வெறும் பருப்பு மட்டுமே போட்டால் கெட்டியான குழம்பு, அவ்வளோதான். இது தயாராகிறதுக்கே 11-12 மணி ஆயிரும், அப்போ ஒரு முறை சாப்பிட்டுக்கலாம். மீண்டும் 4 மணி அல்லது 4:30 மணிக்கு அதே சாப்பாடு அதே பருப்பு குழம்பு இருக்கும், அதில் சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு தான் எல்லாருக்கும் அதுதான். ஏன்னா வெங்காயம் காட்டுக்குள்ளே கிடைக்கும், வரமிளகாய் கிடைக்கும், பருப்பு வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம், உப்பு, இது புளி, இது தவிர வேறு எந்த காய்கறியும் வெளியிலிருந்து அன்றைக்கு அன்றாடு வாங்கிட்டு வர்றதுங்கிறது அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. எப்போயாவது 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை கிராமத்தை ஒட்டி போயிருக்கும்போது அந்த மாதிரி காய் கிடச்சின்னா வாங்கிட்டு வந்து செய்வாங்களே தவிர, மற்றபடி இந்த பருப்பும் சாப்பாடும் தான், இதை தவிர வேறு இல்லை. முதல் வேளை சாப்பிடும்போதே எனக்கு அது ஒத்து வரல, 2வது 3வதுன்னு 3வது நாளில் சாப்பிடவே முடியாதுங்கிற அளவுக்கு போகும்போது அடுத்ததாக கொஞ்சம் மாற்று வழியில் ரசம் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காட்டுக்கோழியை பிடிச்சிட்டு வந்து அதை கறி செஞ்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் அப்படியே அது ஒரு அங்கிருந்து அந்த 5 நாளுமே அஞ்சு நாள் நான் தொடர்ந்து 5 நாளுமே எனக்கு சாப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்தது. இதுதான் எங்களுடைய முதல் சந்திப்பு. முதல் சந்திப்பினுடைய அந்த நாளில் மதியம் ஒரு 3 மணி வரைக்கும் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துருந்தேன். அப்போ கிராமத்து மக்கள் நிறையா வர்றாங்க, அன்றைக்கு மட்டும் 40 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும் எப்படி தனியாக அந்த அவங்களுக்கு மட்டும் அந்த வழி தெரியுமா, கிராமத்து மக்களுக்கு மட்டும் அந்த வழி தெரியும்? இல்லை, அவங்க ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்களும், இப்போ இந்த நாக்கன் தண்டா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் லக்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, லக்கம்பட்டியை சேர்ந்தவர்களும் ஆடு ஓட்டிகிட்டு வருவாங்க, காட்டுக்குள்ளே ஆடு மேய்ச்சி வருவாங்க. நாக்கன் தண்டாவை சேர்ந்தவங்களும் ஆடு மேய்ச்சி வருவாங்க. நீதிபுரம்னு ஒரு ஊருக்கு அந்த ஊரை சேர்ந்தவங்களும் வருவாங்க. இந்த 3 ஊருக்காரர்களுமே ஒரு இடத்துல கூடுவாங்க, மதிய ஆடெல்லாம் அந்த இடத்துல தண்ணி குடிக்கும், ஒரு மணி நேரம் ஓய்வு எடுக்கும், இவங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து திரும்ப அவங்களுடைய வழியில் பிரிஞ்சிருவாங்க. இப்படி வரக்கூடியவங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒரு 5 பேர் 5 பேர் கொண்டா ஒரு 15 பேர் 20 பேர் கொண்ட குழு ஃபார்ம் ஆகும். இதில் யாரோ ஒருத்தர் அந்த வழியை காட்டுக்குள்ளே போகிறவனை பார்த்தா, எங்கடா மாப்பிள்ள இந்த 2 நாளாக போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, வீரப்பா இங்கே இந்த 15 பேருமே பார்க்க வந்துடுவாங்க. இந்த மாதிரி இந்த காடுகளுக்குள்ளே தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு எல்லா பக்கம் இருந்தும் மக்கள் வந்துடுறாங்க. 11-12 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 3-4 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போயிடுறாங்க. வீரப்பன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாரும் பேசிக்கிறாங்க, குடும்ப பிரச்சனையை சொல்கிறாங்க. அதில் அன்றைக்கி நான் குறிப்பாக அந்த போயிருந்த அன்றைக்கி ஒரு வயதான அம்மா, அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே நடந்து வரதே தடுமாறிட்டு தான் வராங்க. வந்து வீரப்பன் நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு பரலாங்க தூரத்தில், ஒரு 1000 மீட்டர் தூரத்தில் அந்த பக்கம் தண்ணிக்குள்ளே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. மீன் பிடிச்சி ஒரு 4-5 மீனை பிடிச்சிருச்சு. அது ரொம்ப தண்ணி குறைவாக போயிட்டு இருந்த காலம், மார்ச் மாதத்தினுடைய நேரத்தில் தண்ணி பெரிய அளவில் இல்லை, ஏப்ரல் மாதம் ரொம்ப குறைவாக போயிட்டுருக்கு. ஒரு 4-5 மீனை பிடிச்சி அதில் ஒரு கோரையில் கோர்த்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவர் கேட்டார், யார் இந்த மாதிரி பெரிய வயசான மாவன் சுற்றிட்டுருக்குன்ட்டு. அது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வரும், மீன் கீன் பிடிக்கும், விறகு கொஞ்சம் கொண்டு போகும், பசங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் வெளியூர் போயிட்டானுங்க, அந்த அம்மாவை கவனிக்கிறதுல சாப்பாட்டு சிரமப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கங்கிறார். அந்த அம்மா வருது, வந்ததுக்கப்புறம் உட்கார வச்சு பேசி சாப்பாடு போட்டு ஒரு 10,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு. ஓகே, அதை கொடுத்து
அந்த ஊரை சேர்ந்த பெரியவர் இந்த சின்ன பொண்ணான் இவர்கிட்ட கொடுக்குது, இந்த பணத்தை கொண்டு போயிட்டு யாரோ ஒரு நல்ல மனுஷங்கிட்ட வட்டிக்கு கொடுக்க சொல்லிடு, மாதம் ஒரு 300 ரூபா வட்டி கிடைக்க, அதை வாங்கி இந்த அம்மா சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லு, இனிமேலாம் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து யானை இனம் முடிச்சு சித்திர போகுது, கவனமாக கூட்டு போய் வாங்கிது, அந்த அம்மா காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டு போகுது. இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வெளியுலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேர் எதிரான ஒரு மனிதனாக அந்த நேரத்தில் பார்த்தேன். இவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு பிறகு இரவு 8 மணிங்கும் போது இவங்க ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்னும் வெவ்வேறு இடங்களில் முகாம் இருக்குது. அந்த முகாமில் இருக்கிற ஆளுகளை பார்த்துட்டு அவங்ககிட்ட ஏதோ ஒரு தகவல்லாம் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு அர்ஜுனன் கோவிந்தன் இவங்கெல்லாம் போயிடுறாங்க. குளந்தான் அப்படிங்கிற ஒருத்தர் ஐயந்துரை தான் எங்களோட இருந்தாங்க. போயிட்டு திரும்ப 8 மணிக்கு தான், ஒரு 6 மணிக்கு போன வீரப்பன் சேத்துக்குழி கோவிந்தன் இவங்க ரெண்டு பேர் இரவு 8 மணிக்கு வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு என்னுடைய வேலையை ஆரம்பித்தேன். முதல் கேள்வியை, வீரப்பன் யார்?